Hi friends, welcome to Golda Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான chicken fry செய்ய போறோம். அதுக்கு மிக குறைவான ingredients தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த fry பண்றதுக்கு முதல்ல நம்ம chicken-ஐ ஊற வைக்கணும். அதுக்கு நான் ஒரு அரை கிலோ chicken எடுத்துக்கேன். இந்த chicken வந்து bone இருக்கறதா இருக்கணும். அதை ஊற வைக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துக்கேன் ஒரு டேபிள்ஸ்பூன் chili powder எடுத்துக்கேன் ஒரு டீஸ்பூன் salt எடுத்துக்கேன் ஒரு டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste எடுத்துக்கேன் ஒரு lemon எடுத்துக்கேன் வாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து mix பண்ணலாம் இந்த chickenல இந்த spices add பண்ணிக்கலாம் கூடவே ஜிஞ்சர் garlic paste lemon இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் இத ஊற வைக்கணும் வெயிட் பண்ணுவோம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு வாங்க இந்த chicken fry-க்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்றேன் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு சின்ன தக்காளி ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா 1 டீஸ்பூன் chili powder 1 டீஸ்பூன் கொத்தமல்லி powder 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அப்புறம் சிறிது கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுர்க்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு தேவையான அளவு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம இது கூட chicken pieces ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணலாம் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் chickenல இந்த அளவு தண்ணி வெளியா இருக்கு சோ இந்த நேரத்துல நம்ம தண்ணி கொஞ்சம் dry ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும் சோ அதுக்கு கொஞ்சம் ஹைல வச்சு கூட நீங்க வதக்கி விடலாம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் இது வந்து இப்போ வந்து ஒரு 2 ல இருந்து 5 நிமிஷம் ஆயிட்டு chicken almost ஒரு 80% வெந்துச்சு இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளிகளை சேர்த்துலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பவுடர் chili powder garam masala coriander powder இதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க கூடவே இந்த டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக சிறிதளவு sugar ரொம்ப கொஞ்சமா 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம் இதுல தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்க போறேன் இருக்கட்டும் 2 நிமிஷம் ஆகட்டும் இப்போ chicken தயாராயிடுச்சு லைட்டா அதல இருக்க எண்ணெய் எல்லாம் வெளிய வர அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு அவ்வளவுதான் இது ஓவரால் ஒரு 20 ல இருந்து 25 மினிட்ஸ் ஆச்சு ஃப்ரை ஆகிறதுக்கு இந்த நேரத்துல எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான சூப்பரான chicken fry தயாராயிடுச்சு இந்த ஃப்ரை செய்யறதுக்கு நான் காஷ்மீரி chili யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு இந்த கலர் வந்திருக்கு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்டா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ